ஓபிஎஸ் மகன்கள் உள்ளிட்ட 18 பேர் அதிமுகவில் இருந்து நீக்கம். கட்சி செயல்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி இபிஎஸ் அதிரடி. அதிமுக அலுவலகத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. சீலை அகற்றக் கோரிய வழக்கில் காவல்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதி. பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக கூடுதல் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தம். கல்லூரி பயிலும் மாணவியருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் மேலும் நீட்டிப்பு. பெத்தேல் நகர் பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கூடாது. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் 2 ஓடுபாதையில் விமான சேவை. இன்று முதல் 1 மணி நேரத்தில் 50 விமானங்களை இயக்க ஏற்பாடு. கள்ளக்குறிச்சி அருகே மர்மமான முறையில் இறந்த மாணவியின் உடலை வாங்க பெற்றோர் மறுப்பு. பிரேத பரிசோதனை அறிக்கை வரும் வரை உடலை பெறப்போவதில்லை என திட்டவட்டார். திருவாரூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து வீட்டுக்குள் புகுந்த லாரி. வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த 5 பேர் காயம். குற்றால அருவிகளில் பெருக்கெடுத்து ஓடும் காட்டாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுப்பு. நீலகிரி மாவட்டம் முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை. தொடர் மழை காரணமாக ஆட்சியர் அம்ரித் அறிவிப்பு. நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழை தொடரும். தேனி திண்டுக்கல் தென்காசியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் முதன்முறையாக கேரளாவில் ஒருவருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி. முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். இந்திய ரூபாய் வரலாறு காணாத அளவிற்கு வீழ்ச்சி. 1 டாலருக்கு நிகரான மதிப்பு 80 ரூபாயாக சரிவு.